வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 75 கலை அறிவியல் கல்லூரிகள் இணைப்புக் கல்லூரிகளாக இணைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற உள்ளதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறையின் நடப்பாண்டில் 9494 பணியிடங்களை நிரப்புவதற்கான 2022 ஆண்டிற்கான தேர்வுகால திட்ட அட்டவணையை தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் துபாயில் 192 நாடுகள் பங்கேற்கும் கண்காட்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய் செல்ல உள்ளார். நாடு முழுவதும் 10 மற்றும் 12 மாணவர்களுக்கு தேர்வுகளை நேரடியாக நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான புது மண்டபத்தில் இயங்கி வந்த கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் மாற்று இடங்களில் மின் வசதிகளை உடனே செய்து தருமாறு வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க தமிழக அரசிடம் மின்வாரியம் ஒப்புதல் கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையின் போது மேடையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கால்களை தொட்டு வணங்கிய பட்டியலினத்தவரை சேர்ந்த தலைவரை வேண்டாம் வேண்டாம் என செய்கை காட்டி பதிலுக்கு அவரது கால்களை தொட்டு வணங்கிய நரேந்திர மோடி அவர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது. 15,000 மேல் அடிப்படை ஊதியம் பெறுபவருக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர PF அலுவலகம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. LIC நிறுவனம் விரைவில் பொது பங்குகளை வெளியிட உள்ளது. இதில் விண்ணப்பிப்பதற்கு தகுதி பெற்ற ஒவ்வொரு பாலிசிதாரர் வருகின்ற பிப்ரவரி 28 பாலிசி பதிவுகளில் தங்களது பான் கார்டு விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும் என்று LIC நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழக பட்ஜெட் தொடர்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம் மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கால்நடை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு வருகின்ற 24 தொடங்கி மார்ச் 3 வரை நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 2,000 ரூபாயின் 11th தவணையானது மார்ச் 1 வெளியாகும் எனவும், இதில் தாமதமானால் ஏப்ரல் 1 இறுதிக்குள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக கமலஹாசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இனிமேல் அரசு ஊழியர்களுக்கு கொரோனா சிறப்பு விடுமுறை 14 தான் என்ற வரையறை கிடையாது என்றும், கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடையும் வரை அவர்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. குடியரசு தின ஊர்வலத்தின் போது கலந்து கொண்ட அலங்கார அணிவகுப்பு ஊர்திகள் மற்றும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படாத அலங்கார அணிவகுப்பு ஊர்திகள் ஆகியவை வருகின்ற பிப்ரவரி 23 சென்னை கடற்கரை சாலையில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சிறப்பு சேவைகளுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 22 மேற்கண்ட இந்த விரைவு மற்றும் மின்சார ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு மீண்டும் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வருகின்ற 23 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 37,816 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.